శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్యకేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది వాగ్వృత్తిపర్యంతా ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. పిత్రే బ్రహ్మోపదేష్ట్రే మే గురవే దైవతాయ చ ప్రాప్తాయ ప్రాపకాయాస్తు వెంకటేశాయ మంగళం. పితామహస్యాపి పితామహాయ ప్రాచేతసాదేశఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశికాయ శ్రీశైలపూర్ణాయ నమో నమస్తాత్. పూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం మారుష్య కవితాశాఖాం వందేహే వాల్మీకి కోకిలం వాల్మీకేర్మని సింహస్య కవితావనచారిణ శృణ్వన్ రామకథానాథం వ్యవనయాతి వరాంగతిం యః పిబన్ సతతం రామచరితామృత సాగరం మధురతస్థం మునిం వందే ప్రాచేత సమకల్మషం కోట్పదీకృతమారాజం మజకేకితరాక్షసం రామాయణ మహామాలారత్నం వందే నీలాత్మజం అంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకా భయంకరం మనోజవం మహారుతతుల్య వేగం జితేంద్రియం బుద్ధిమతం వరిష్టం వాతాత్మజం వానరయూథముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి. ఉల్లంఘ్య సింధో సలిలం సలీలం యశోకవన్నీం జనకాత్మజాయాః ఆదాయ తేనైవ దదాహలంకాం నమామితం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయమతిపాటలానం కాంచనాద్రికమనీయ విగ్రహం పారిజాతరమూలవాసినం భావయామి పవమానందనం. యత్ర యత్ర రఘునాథ కీర్తనం తత్ర తగతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం హరుతిన్నముత రాక్షసాంతకం. వేద వేద్యే పరే పుంసీ జాతే దశరథాత్మజే వేద ప్రాచేత సాదాసీ సాక్షాద్ రామాయణాత్మన తదుపగత సమాస సంధియోగం సమమధురోపసార్థవాక్యబద్ధం రఘువర చరితం మని ప్రణీతం దశ శిరసశ్రవధం నిశామయధ్వం శ్రీరాఘవం దశరథాత్మజమప్రమేయం సీతాపతిం రఘుకూలాన్వయరత్నదీపం మహాజానుబాహుమరవిందజలాయుదాక్షం రాహమం నిశాచర వినాశకరం నమామి వైదేహీ సైతం సురద్రుమతలే హైమే మహామంటపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రే వాచయతి ప్రభంజనసుతే తత్వం మునిభ్యః పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామళం. శ్రీ సీతః లక్ష్మణ భరత శత్రుఘ్నానుమత్సమేత శ్రీ రఘునందన పర బ్రహ్మణే నమః. என்ன பதில் சொல்ற வசிஷ்டர் சொல்ற வார்த்தைக்கு அவர் பதில் சொல்றார். என்ன பதில் சொல்ற வாஸ்தவம் நீர் சொல்றது நீர்தான் ஆச்சாரியர், உம்முடைய வார்த்தையை நான் ஏத்துக்க வேண்டியவன் தான். ஆனாலும் என் மனசு இப்ப சொல்லச்சு, என் மாதா பிதரோ விரத்தம் தனையே குறுதா சதா ந சுப்ரதிகரம் தத்து மாத்ரா பித்ராச்சிருத்தம் యథాశక్తి ప్రధానైన స్వాపనోచ్ఛేదనైన చ నిత్యం చ ప్రయవాదేన తథా సంవర్ధనైన చ. అమ్మావం అప్పావం ఒక కుళందైకాగ పడ్ర కష్టం వందిరుకే కొంచెం నంచం ఇల్ల. ఎవ్వళ్ళవో కష్టపట్టు అమ్మావం అప్పావం నమ్మల వళకర అప్పటిపట్ట అమ్మా అప్పావనుడియ వార్తయ కాపాత వేండిది పయ్యనుడియ కడమ. புத்திரஹா அப்படின்னு பேரே எதனால வந்தது அப்படின்னா, உண்ணாம நரகா திராயத்தி புத்திரஹா, இவர்களுக்கு புண்ணு ஒரு நரகம் ஒண்ணு வரும், அந்த நரகத்துக்கு போகாமல் இருக்கும்படியாக செய்பவன் புத்திரன். எப்படி ஜீவத்தோர் வாக்கியகரணாத்து அவள்லாம் உயிரோடு இருக்குன்றிருக்கே அவளுடைய வாக்கியத்தை அவ என்ன கட்டளை இடுறாளோ அந்த கட்டளை இடுறத்தை செய்யறதுனாலையும் இது ஒண்ணு. அதே மாதிரி அவளுக்கு அவர்களுக்கு பணிவிடை புரிவதனாலும் இவனுக்கு இவா என்ன பண்றா அப்படின்னா, மாதா பிதாக்களுக்கு புத்திரனாக இருந்து அவர்களுக்கு நரகம் வராமல் பார்த்து கொள்கிறார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இப்ப அவளுடைய கட்டளையை மீறினாக்க
அவளுக்கு நரகமே சம்பவிக்குமோ என்னமோ. ஏன்னா எனக்கு புத்திரத்துவமே போயிடுத்து, நான் என்ன பண்ண முடியும்? நீர் சொல்றேர், நீர் சொல்றத அத ரொம்ப பங்கியோட சொல்றார் ராமர். அதாவது நீர் ஆச்சாரிய தேவோபவான்னு சொல்லிருக்கிறதுனால கட்டளையிட தகுந்தவர் தான். இருந்தாலும் கூட என் மனசு அப்பா அம்மா சொன்ன வார்த்தையே மீறும்படியாக எனக்கு தோணலையே, நான் என்ன பண்ணுவேன்? ஆச்சாரியனிடத்துல சொல்லச்சு எங்க இப்படி பிளண்டா மூஞ்சி மேல சொல்லிடலாம். நீர் சொன்னா சொல்லும், உம்மா மூணாவது அதான் சொல்லிருக்கு, மாதிரி தேவோபவா, பிதிரு தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவான்னு தான் சொல்லிருக்கு. மூணாவதா தான் சொல்லிருக்கு, ஆகையில மூணாவதா இருக்கிறது வாண்டா. நான் அதுக்கு முன்ன சொன்னதை பிதிருதேவோபவாவும் நான் எடுத்துக்கிறேன்னான்னு, ஆகையில நான் எடுத்து, ஆகையில நான் அப்பா அவனுடைய வாக்கியத்தை தான் நான் பரிபாலனை பண்ணும். நீர் சொன்னா சொல்லிக்கோன்றத சொல்லல. நீர் சொல்றது வாஸ்தவம், உம்முடைய கட்டளைக்கு கட்டளையை மீறக்கூடாதுன்னு நியாயம்தான். இருந்தாலும் கூட என்னுடைய சன்னிவேசம் இப்படி இருக்க சொல்ற, இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்க பரத. ஜாபாலி சொன்னா கேட்கல, தான் சொன்னா கேட்கல, வசிஷ்டர் சொன்னா கேட்கல, யாருடைய சாசனத்துக்கும் இவர் உட்படுறவராக ஆகல. இப்ப நேத்தி பண்ண உபன்யாசத்தினுடைய பராமர்சம் தான் பண்றோம், மறுபடியும் அதே உபன்யாசம் பண்ணல இப்போ. அப்ப மூணாவது நாலாவது வாட்டி இப்ப பரதன் என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு அடுத்த உபாயத்தை ஆரம்பிக்கிறார். சுமந்திரா நீ தர்பத்தை எடுத்தவா, இவன் எதிர நான் உட்காந்துக்கிறேன், ராமர் எதிர உட்காந்துக்கிறேன், நான் பிராயோபவேசம் பண்றேன். ராமர் காட்டுல இருந்து நாட்டுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிண்டாதான் நான் ஏந்திருப்பேன், இல்லைன்னா நான் ஏந்திருக்க மாட்டேன். சுமந்திரர் இப்படி பாக்குறாரு, அப்படி பாக்குறாரு, ஒன்னும் பதில் சொல்ல முடியல. கொண்டு வர தர்பத்தை போட்டு பரதனை உட்காந்து வச்சுட்டு உட்காந்துட்டேன், அப்போ பிராயோபவேசம் பண்றேன்னு உட்காந்துட்டேன். அப்போ இங்கேயும் ஒரு விஷயம், ஒரு நியாயமான விஷயமாக இருந்ததுன்னாக்கா அதுக்கு பிடிவாதம் பிடிச்சு ஆக்கிரகம் பண்ணி பந்து பண்ணி வந்து உண்ணாவிருந்து எல்லாம் பண்ணி நியாயமான விஷயத்த சாதிக்கலாம். ஒரு திருடன ஜெயில இருந்து வெளியில விடணும்ன்றதுக்காக பந்து பண்ணமானாக்கா அது சட்டத்துக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். எந்த ராஜாவும் அதுல பணியக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு மிரட்டலுக்கு பணியக்கூடாது. இதுதான் தர்மம், இது யாரும் சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது அதே மாதிரிதான் ராமர் நினைக்கிற, நீ இப்படி பண்றிய இது நியாயமா என்று பரதனை பார்த்தே சொல்ற. நியாயமான விஷயமா கணக்கு இருந்ததுன்னாக்கா நீ ஆக்கிரகம், அது நடக்காத போச்சுன்னா நீ ஆக்கிரகம் பண்ணலாம். அதை விட்டுட்டு நீ பிடிவாதம் பிடித்து சொல்றதுன்றது இருக்க, அது ஒண்ணும் இல்ல, அது தப்பான ஒரு விஷயம் பிடிவாதம் நீ திரும்பி வரணும்னு சொல்றதெல்லாம் இருந்திருக்க, இது துளி கூட சரியான விஷயம் இல்ல. நீ லௌகிக்கமான ஒரு விஷயத்தையே எடுத்துக்கோ, அப்பா இருந்திருக்கார், அப்பா நன்னா ஜீவித காலத்துல ஒரு டிரான்சாக்சன் பண்றார், ஒரு வீடை விற்கிறாரோ இல்ல ஒரு வீடை வாங்குறாரோ ஏதோ ஒரு காரியத்தை பண்றார். பண்ணினாக்க அந்த டிரான்சாக்சன் இருக்க முழுசுமா நடைபெற்று போயிடுச்சு, அதை நீ குவெஸ்டினே பண்ண முடியாது. நான் அப்பா இந்த வீட்டை வித்து அப்ப நாம போய் சொல்லக்கூடாது, நாம சொல்லி நாம போய் அது வித்து டிரான்சாக்சன் முடிஞ்ச பிற்பாடு அப்பாவுடைய பிள்ளை இருக்கான, அவன் போய் அப்பா ஏதோ யாருக்கோ இருந்த யாரிடத்துலயோ இருந்த மோகத்தினால அந்த வீட்டை வித்துட்டே, அந்த வீடு வித்தது செல்லாது, எனக்கு தான் அந்த வீடு வரணும்னு நான் கேட்க முடியாது. ஏன்னா ஜீவித காலத்துல ஃபைனலா அதை எழுதி ரிஜிஸ்டர் பண்ணி கையெழுத்து போட்டு அந்த வீட்டை வித்தாய் போச்சுனாக்க எந்த உரிமையும் அதில் கொண்டாட முடியாது. இப்ப எத்த வித்திருக்கேர், எத்த வாங்கியிருக்கேர். அதே மாதிரி அப்பா ஒன்னு வாங்கியிருந்தேர்னாக்க இது அந்நியாயமா வாங்கிட்டே நான் அவளுக்கே திருப்பி கொடுத்துடுறேன், எனக்கு இந்த வாங்கினது செல்லாதுன்னு சொல்ல முடியாது. நீ தானமா வேணா திருப்பி கொடுக்கலாமே தவிர அப்பா வாங்கினது செல்லாதுன்னு சொல்ல முடியாது. இப்ப அதே மாதிரிதான் பண்ணிருக்கேர் அப்பா, அந்த காரியத்துல உனக்கோ எனக்கோ கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் இல்ல. இது ராமர் சொல்ற வார்த்தை. என்ன காரியத்தை பண்ணிருக்கேன்னா,
கைகேயின் வர வார்த்தை சொல்லியிருக்க ராமனை காட்டுக்கு அனுப்புறேன்னு. இது முடிவா சொன்ன வார்த்தை. அதே வார்த்தை தான் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்றேன்னு சொல்றேன். அவர் சொல்லவே இல்லையே அப்படின்னா, அவர் கேட்ட ரெண்டு வரனையும் கொடுக்கிறேன்னு சொன்னாக்க அவர் சொன்னதுதான் அர்த்தம். அந்த ஃபைனலா ஆன ஒரு டிரான்சாக்ஷன்ல நீயும் நானும் இதை கொஸ்டின் பண்றதுக்கு அதிகாரமே கிடையாதுப்பா. நீ இப்படி எல்லாம் பிடிவாதம் பிடிக்காத. எனக்கு தெரியும் அவ பரதன் திருப்பி கேட்கிறார், கைகேயி பண்ணிருக்கான்னு சொன்னாக்கா எங்க அம்மா ஒரு செல்ஃபிஷ்னால அந்த காரியத்தை பண்ணிருக்கா, ஆகையால அந்த டிரான்சாக்ஷனை நல்லிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. ரிஜிஸ்டரே பண்ணி கொடுத்தா கூட அதுல ஏதனா ஒரு சின்ன ஃபிளா இருந்துன்னாக்கா அது அதுல இருந்து அதை கழிக்கலாம். வக்கீல் நம்மளுக்கு ஒரு சொல்லுவா, கோர்ட்ல கேஸ் போடுன்னு பண்ணுவோமே, அந்த மாதிரி ஒரு யுக்திய சொல்ற. நியாயமானதை சொல்லியிருந்தாக்கா பண்ணிருந்தாக்கா பரவாயில்ல, செல்ஃபிஷ்னஸ்னால பண்ணான், எங்க அம்மா மாதிரி ஒரு அக்கிரமத்தை செய்தவா யாருமே கிடையாதுன்னு கைகேயிய வெய்ய ஆரம்பிக்கிறேன். அப்ப சொல்ற ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, இனிமே கைகேயிய வெய்யாத. கைகேயி என்ன பண்ணிருக்கா தெரியுமா அப்படின்னா, உனக்கு நல்லதை தான் பண்ணிருக்கா, எனக்கும் நல்லதை பண்ணிருக்கா, அப்பாவுக்கும் நல்லதை பண்ணிருக்கா. அப்பாவுக்கு நல்லதை தான் பண்ணிருக்காளே தவிர வேற ஒண்ணுமே பண்ணல. எல்லா அவப்பயிரையும் தான் தாங்கிண்டு அப்பாவுக்கு ஒரு விசேஷமான ஒரு நல்லத்தை பண்ணிருக்காரோ அப்படின்னு. அந்த கைகேயிய கல்யாணம் பண்ணிக்கச்சேயே கேகே ராஜா சொல்றான் தசரத சக்கரவர்த்தியின் இடத்துல, இவளிடத்துல ஒரு மகன் பிறந்தானேயானால் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவதாக இருந்தால் நான் இந்த பொண்ணை உனக்கு கொடுக்கிறேன். அன்னி தினத்துல தசரத சக்கரவர்த்திக்கு பசங்களே இல்லை. அன்னைக்கு கணக்கு கௌசல்யின் இடத்துல ஒரு குழந்தை இருந்து அப்ப இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னா மூத்தவனை விட்டு இளையவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால இளையவனுக்கு பட்டாபிஷேகம் எப்படி பண்ணி கொடுக்கறது, பட்டம் பண்றது தப்பு அப்படின்றதெல்லாம் எண்ணெல்லாம் வரும். அன்னைக்கு யாருமே இல்ல, குழந்தையே இல்லாத இருந்த தசரத சக்கரவர்த்தி சரி இவளிடத்துலயான ஒரு குழந்தை வந்ததுன்னாக்க பிறந்ததுனாக்க அதுக்குதான் பட்டாபிஷேகம் பண்ணிட்டா போச்சு, அப்படியே பண்றேன்னு சொல்லி சொன்னார் அப்பா. அந்த வார்த்தைய மறந்துட்டேன், அத பத்தி நினைக்கவே நினைக்காதையே அப்பா பட்டாபிஷேகம் எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன. அத கைகேயி கணக்கு அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி அதனால எனக்கு கொடுன்னு சொல்லியிருந்தாள்னாக்க அப்ப தசரத சக்கரவர்த்தி என்ன சொல்லுவேறோன்றது வேற விஷயம். அதை காட்டிலும் பெரிய அஸ்திரமா போட்டுட்டார், முக்கியமான விஷயத்த சொல்லிட்டார். தனக்கே வரன் பர அது வந்து தன்னுடைய அப்பாக்கு இப்ப கைகே ராஜாவா இருக்கேரு இப்ப கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டேருன்னா என்ன பண்றது, அகையில தன்னிடத்திலேயே பிரதிஜை பண்ண விஷயத்த சொல்லி தன்னிடத்துல வரனாக பரதனுக்கு முடிச்சு விட வேணும் என்பது. இதுதான் முதல் வரனாக அவர் கேட்கிறார். ராமன் காட்டுக்கு போறது ரெண்டாவது தான், முதல் வரன் பரதன் முடிச்சு விடணும் என்பதுதான். அப்ப இதனால என்ன ஏற்படுறது, கைகேயிக்கு தசரத சக்கரவர்த்தியின் அவ்வளவு விசுவாசம், தசரத சக்கரவர்த்தி பொய் சொன்னவராக ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இத்தனை அவப்பெயர்களையும் தான் சுமந்து கொண்டு மொத்த பேர் எத்தனை பேர் வெய்யறா, லோகம் மொத்தம் வெய்யறது கைகேயி கைகேயின்னு. இன்னைக்கு மாத்திரம் இல்லை, என்னைக்கு வந்தாலும் விசந்தான் இருக்கு, நாளைக்கும் வைக்க போறோம், நாம்ளும் இத்தனை நாள் விசந்தான் இருந்தோம் இத்தனை உபன்யாசத்திலையும். அப்படிப்பட்ட கைகேயி நீ நினைக்கிற மாதிரி தப்பு பண்ணல, அப்பா தர்மிஷ்டராக இருக்கணும் சத்தியசந்தராக இருக்கணும்ன்றதுக்காக தான் கைகேயி இந்த வரனை கேட்டான். ஆகையால உன்னுடைய கடமை நீ ராஜ்யசாசனம் பண்ணணும், என்னுடைய கடமை காட்டுக்கு போகணும். இப்ப இவ்வளவு விவரமா சொல்லிட்டு தான் சொன்னதுல எதனா அர்த்தம் இருக்கா இல்லையான்றத வெறும் பிடிவாது. அதாவது சில பேருக்கு ஒரே எண்ணத்தோடய இருந்திருந்தாள்னா அவளால பகுத்து அதாவது நல்லது கெட்டது எதுன்றத பிரிச்சே பார்க்க முடியாது. தன் குழந்தை அதுண்ட இருக்கிற ஒரு அபிமானம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க அது அவன் தப்பே பண்ண மாட்டான்ற ஒரு புத்தி தான் வரும் இவாளுக்கு, இல்ல இவனும் தப்பு பண்ணிருக்கான்ற ஒரு புத்தி அவளுக்கு வரவே வராது. அதே மாதிரி பரதனுக்கு ஒரு பிடிவாதம் இருந்துருக்கு, அந்த பிடிவாதம் என்ன பண்றதுன்னா எது நல்லது எது கெட்டது எது சரின்றது அவனால பாகுபடுத்த முடியாதபடி இப்ப பரதன் இருந்துட்டு இருக்கான். நீங்க இத்தனை பேரும் இருந்துட்டு இருக்கீங்களோ நீங்க எல்லாம் சபையில இருக்க சொல்லுங்கோ, நான் சொன்னது சரியா தப்பா,
என்று கேட்கிறார். சபையில் இருக்கிறவா மொத்த பேரும் சொல்றா, அப்ப அந்த சமயத்துல சொல்றா வாஸ்தவமான விஷயம், ராமா நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு, பரதன் பண்ற பிடிவாதமும் சரியாதான் இருந்திருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலையே எனக்கு அப்படின்னு அவள்லாம் சொல்றா. அப்ப கடைசியில இப்படியே பேசிட்டு போனா இதுக்கு எதனா ஒரு முடிவு போன மொழியோ, அந்த முடிவை நீ சொல்லுறாமா அப்படின்ற. அப்ப சொல்ற ராமர் சொல்ற, இதுக்கு ஒரு முடிவு, பரதனும் அப்பாவுடைய வார்த்தையை மீறினவனா ஆகக்கூடாது, நானும் என்னுடைய வார்த்தையை மீறினவனா ஆகக்கூடாது, தசரத சக்கரவர்த்தியும் பொய் சொன்னவரா ஆகக்கூடாது. இதுதானே முக்கியமான விஷயம். நான் சொல்றேன் தசரத, இப்போ பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டோம், நான் 14 வருஷம் கழிச்சு நான் திரும்பி வந்து நான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன். இப்ப நான் 14 வருஷம் கழிச்சு நான் பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன்னாக்க இப்ப எல்லாம் ஆயிடுறது. தசரதர் கேகே மகாராஜாவுக்கு கொடுத்த வரனை அவர் அப்படியே அந்த வார்த்தையை பரிபாலனம் பண்ணவரா ஆயிடுது. என்ன, கைகையின் இடத்துலேருந்து பிறந்தவனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னபடினால பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணான்னா தசரதர் சத்யசந்தரா ஆயிடுவேன். கைகைக்கு கொடுத்த வரன் பிரகாரமும் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னதுனால அதுலேயும் சத்யசந்தரா ஆயிடுவேன். பரதனும் பரதனுக்கு விதித்த கட்டளைய அவன் பணத்துக்காகவோ காசுக்காகவோ பண்ணாமல், நாட்டுக்காகவோ பண்ணாமல், தன்னுடைய கர்த்தவியம் தான் செய்ய வேண்டியது, தனக்கு அப்பா இட்ட கட்டளையை தான் செய்யறோன்ற புத்தியோட ராஜ்யசாசனம் பண்ணான்னாக்க அப்ப பரதனும் அப்பாவனுடைய கட்டளைய ஆசிரியத்தவரா ஆயிடுவேன். நான் 14 வருஷம் காட்டுக்கு போனேன்னாக்க நானும் வந்து அப்பாவனுடைய கட்டளை பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்ணவனா ஆயிடுவேன். நான் 14 வருஷம் கழிச்சு திரும்பி வந்து ராஜ்யத்தை நான் ஆண்டன்னாக்கா இக்ஷாக்கு வம்சத்துக்கே உண்டானதான விசேஷ தர்மமாக இருந்தன் இருக்கிற மூத்தவன் ராஜ்யத்தை ஆளுவது என்கிற அந்த தர்மத்தையும், வசிஷ்டர் சொன்ன மாதிரி அந்த தர்மத்தையும் நான் ஆசிரியச்சவனா ஆயிடுவேன், அப்ப எல்லாமே சரியா போயிடுமே அப்படின்னு சொல்ற. அப்படி சொன்ன பிறகுதான் அப்போ பரதன் சொல்ற, அதிகரோக ஆரிய பாதுகை, அந்த பாதுக்க மேல ஏறி நின்று நீ இதை சொன்ன உடனே மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாளாம். சதார்கோ ராஜபுத்திரோ தர்மஜ்ஞோ தர்ம விக்ரமோ ஸ்ருத்வா வயம் ஹி சம்பாஷாமுபயோ ஸ்பிருஹஜாமஹே ததஸ்து ரிஷிகணாஹ க்ஷிப்ரம் தசக்ரீவ வதேஹிணஹ பரதம் ராஜசார்தூலம் இத்யூச்சுஹ சங்கதவசஹ. ரிஷிகளுக்கெல்லாம் ராவண வதம் முக்கியமாக்க, இப்படி பரதம் சொல்லி திரும்பி போயிட்டேன்னா என்ன பண்றது, ராமர் நன்னா நல்ல விஷயமா நன்னா சாந்தவச்சனம் பண்ணி சொல்லியிருக்கேன், ராமர் காட்டுக்கு போட்டோம் பரதன் ராஜசாசனம் பண்ணட்டோம்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார். அப்ப சொல்ற பரதன் ஏதான பார்த்த, அப்ப பரதன் சொல்ற வார்த்தை ரொம்ப ஆச்சரியம். தமங்கே பரதரங்கம் பரதரங் கிருத்வா ராமோ வஜனம் அப்ரவீதே சியாமம் நளின பத்ராட்சம் மாந்தஸ்வரஹா ஸ்வயம் ஆகதா த்வாமியம் புத்தி ரட்சிதம் பிருத்திவீமபி. உனக்கு நல்ல வந்திருக்கு, நல்ல புத்தி வந்திருக்கு, லோகத்தை பரிபாலனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அகையல உனக்கு நல்ல புத்தி வந்து நீ பண்ணுக்கு, நல்ல அமாத்தியர்கள்லாம் இருந்துட்டு இருக்கா, மந்திரிமார்கள்லாம் இருக்கா, இவளோடு நீ 14 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணின்று நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன. ஏவம் புருவானம் பரதா கௌசல்யா சுதம் அப்ரமீதி தேஜசாதித்ய சங்காசம் பிரதிபட்சம் திரதர்சனம். நான் பண்றேன்னு நினைச்சுக்காதையும், எனக்கு எதனா உம்முடைய சம்பந்தம் இருந்தாதான் அதை வச்சுதான் என்னால பண்ண முடியும். நீ என்ன பண்ணும், அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதே ஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதஹ. இந்த பாதுக்கு மேல நீ ஏறி நின்றுக்கோ, இந்த பாதுக்கு தான் எல்லா லோகத்துக்கும் யோகக்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. யோகம் க்ஷேமம் அப்படின்றது ரெண்டு, யோகம்ன்றது கிடைக்கிறது, யோகம் அந்த கிடைச்சத்த லப்தச பரிபாலனம் க்ஷேமம், இதுதான் லோகம் மொத்தத்துக்கும் எனக்கு மாத்திரம் இல்ல சர்வலோகத்துக்கும் இருக்குன்னு சொல்ற. அந்த பாதுகை மேல நேர் ஏறி நின்று அந்த பாதுகை உங்களுடைய சக்தி மொத்தத்தையும் அந்த பாதுகைக்கு கொடுத்து அந்த பாதுகையை வச்சுட்டு நான் பண்றேன்
என்று சொல்றார். அப்போ இந்த விஷயத்தினால இதை எடுத்துட்டு போற, அப்ப கடைசியில உபதேசம் பண்றார் ராமர், சரி உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கணும். அப்ப பரதன் சொல்றார், நான் இத பாதுகைய எழுந்துருள பண்ணிட்டு போறேன், நான் போனாலும் கூட 14 வருஷம் பார்ப்பேன், 14 வருஷம் தாண்டி ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா கூட நான் அக்னி பிரவேசம் தான் பண்ணிடுவோம். ஆகையால 15-14 வருஷம் முடிச்சே நீர் வந்து சேர்ந்துடணும். ஒண்ணு, நான் பாதுகாக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணி ராஜ்ய சாசனம் பண்ண போறேனே தவிர நானே ராஜ்ய சாசனம் பண்ண போறதில்லை. ரெண்டாவது, மூணாவது விஷயம், நீர் காட்டுல எப்படி இருந்துன்னு இருக்கேரோ, ஜடையை தரிச்சுண்டு மர உரிய தரிச்சுண்டு எப்படி இருந்துன்னு இருக்கேரோ அதே மாதிரிதான் நான் நாட்டுல இருந்தாலும் இருக்க போறேன். நானும் சத்ருகன்னும் அப்படிதான் இருப்போம். ஆகையால உம்மிடத்துல விஜாபிக்கிறேன்னு சொல்றார் பரதன். இது சொன்ன உடனே அப்ப சொல்றார், அவசியம் நீ அதே மாதிரி போ, நான் வந்துடுறேன், 15வது வருஷத்து ஆரம்பத்துல வந்துடுறேன் நானுன்னு சொல்லிட்டு அவருக்கு உபதேசம் பண்ற, நான் எவ்வளவு பெரிய சூக்ஷமான விஷயத்த நான் சொல்லிருக்கேன், இனிமே நீ கைகேய, நீ எந்த வார்த்தை மாதரம் ரட்ச கைகேயி மாரோஷம் குருதாம் பிரதி மயாச்ச சீதையா செய்வ சப்தோதி ரகுநந்தன, இத சத்தியம் பண்ணி சொல்லு. நாளையிலிருந்து கைகேய ஒரு வார்த்தை தப்பா சொல்லக்கூடாது. மயாச்ச சீதையா செய்வ, என்னிடத்திலையும் சீதை என்னிடத்திலையும் இவ்வளவு பக்தியோடு நீ இருந்திருக்கிறவன் எங்க ரெண்டு பேர் பேர்ல சத்தியம் பண்ணி சொல்லு, இனிமே நீ அம்மாவை எந்த வார்த்தையும் தவறான வார்த்தை சொல்ல மாட்டேன்றத சொல்லுது என்று சத்திய பிரதிஜை வாங்கிக்கிறார் பரதன் இடத்துல. அந்த பரதனும் அம்மா அவர் என்ன பண்ணா, பாதுகேதே பரதஹாஸ்வலங்கிருதே மகோஜ்வலே சம்பரிகிருஷ்ய தர்மவித் பிரதட்சிணம் செய்வ சகார ராகவம் சகார சைவோத்தம நாகமூர்த்தனி. அந்த பாதுகையை வச்சுக்கிறேன், பாதுகையை தலையில வச்சுண்டு ராமரை பிரதட்சிணம் பண்ணிட்டு ராமர் சீதை இவெல்லாம் இருந்துட்டு இருக்க அந்த திவ்ய தம்பதிகளை பிரதட்சிணம் பண்ணிட்டு கிளம்புறேன். இனி ஆச்சாரியாளத்துல பாதுகை சேகரிச்சு என்ன பண்ற வழக்கம்னாக்க, பாதுகையை கொண்டு போய் கொடுப்போம். பாதுகையை கொண்டு கொடுத்த உடனே ஆச்சாரியால் அந்த பாதுக்கு மேல ஏறி நின்று ஒரு ரெண்டு தப்படி வைப்பா, தப்படி வச்ச பிற்பாடு அந்த பாதுகைய நம்ம தலையில வச்சுக்கணும். இதுதான் நம்ம பண்றது, இப்படிதான் பாதுகை சேர்த்துக்கிற வழக்கம். இதுதான் அன்னைக்கு பரதன் காண்பிச்ச வழி, அதை நாம பண்றோம். அப்ப அந்த பாதுகைய தலையில வச்சுட்டு போறேன். இப்ப இன்னொரு ஒரு விசாரமும் இன்னைக்கு பண்ணிடுறேன். பரதன் பண்ணது ஒரு சரணாகதி. இந்த பரதன் பண்ண சரணாகதி என்ன, அந்த சரணாகதி ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டுதான் சரணாகதி பண்ணிருக்கோம். இந்த சரணாகதிக்கு அங்கங்களாக 5 விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. ஆணுக்கூல்ய சங்கல்பம், பிராத்திகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், தார்பண்யம், கோப்திருத்த வரணம் என்பதாக. யார் இடத்துல சரணாகதி பண்றானோ அவனுக்கு அனுகூலமாகவே நடந்து கொள்வேன்றது இருக்க, அது ஆணுக்கூல்ய சங்கல்பம். பரதன் ராமர் இடத்துல சரணாகதி பண்ற, சரணாகதி பண்ணச்சே அந்த ராமருக்கு அனுகூலமாக தான் இருக்க போறே தவிர ஒரு காலம் ராமருக்கு எதிராக இருக்க போன்ற. பிராத்திகூல்ய வர்ஜனம் அவருக்கு எதிராக நடந்து கொள்ளாமல் அது ரெண்டும் இருக்கு, இதுக்கு ஒன்றும் எக்ஸ்பிளிசிட் இது தனியாக சொல்ல வேண்டிய விஷயமே இல்லை. மகாவிஸ்வாசம் வேணும், ராமர் நம்ம சொன்னவா அதை செய்வேன்ற ஒரு மகாவிஸ்வாசம் வேணும். அந்த மகாவிஸ்வாசம் இருக்கவே தான் அன்னைக்கு அயோத்தியில் தனக்கு வசிஷ்டர் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லச்சே நான் போய் ராமனை அழைச்சிட்டு வருவேன், ஆகையில ராமருக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்லி சொன்ன. ஆகையில மகாவிஸ்வாசமும் இருந்திருக்கு. சரி, கார்பண்யம் தன்னு தனக்கும் முடியும் அவரையும் கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறா இல்ல என்ன தன் என்ன கேட்டோம்னா, தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துறது தான் கார்பண்யம். ஆகையால யாவன்னு கரணவும் பிராத்துகும் சிரசா பிரகிரகிஷ்யாமி தாவன் தாவன் நமே சாந்தி பவிஷ்யத்தின்னு சொன்னவர் அவர். ராமருடைய திருவடியை நான் தலையில வச்சுக்கிற வரைக்கும் எனக்கு சாந்தி வராதுன்னு சொன்னதுனால இவருக்கு காப்பண்ணு தன்னுடைய இயலாமை, ஏன்னா இப்ப சாந்தி தானே அபேட்சிக்கிறவர், தன்னுடைய இயலாமைய சொல்றபடினால இங்க அந்த அங்கமும் இருக்கு. கோத்திருத்த வரணும் எல்லாம் இருந்தா கூட வாயை திறந்து கேட்கணும், வாயை திறந்து கேட்கிற என்ன கேட்கிற, நீர் தான் ராஜ்ய சாசனம் பண்ற. இப்படி 5 அங்கங்களோட சரணாகதி பண்ணிருக்காரு, ஆனா அவருக்கு பலன் வந்ததுன்னா பலன் வரல. சரி, அப்ப சரணாகதி பண்ணச்சே யாரிடத்துல சரணாகதி பண்ணணும்ன்றதையும் சொல்லியிருக்க, கருணையோடையும் சாமர்த்தியத்தோடையும் கூடி இருக்கிறவரிடத்துலதான் சரணாகதி பண்ணணும்னு சொல்லியிருக்கு.
ராமர் கருணை இல்லாதவரா இல்ல சாமர்த்தியம் இல்லாதவரா? கருணையோடையும் சாமர்த்தியத்தோடையும் இருந்திருக்கிறவர். அஞ்சு அங்கங்களோட கூடிய சரணாங்கத்தையே பரதன் பண்ணிருக்கே, அப்படி பண்ணாலும் அவருக்கு நடக்கல. இது எப்படி சொல்றது? இப்ப இந்த சரணாகதி தோத்து போயிட்டா இந்த இடத்துல அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் பார்க்கணும். சரணாகதி தோத்து போகல என்று சொல்ற. இந்த சரணாகதி தோத்து போலன்னா இதுக்கு தேவர்கள் சரணாகதி பண்ணிருக்கா? ராமர் ஒரு கால் எப்பவுமே நான் வரமாட்டேன்னு கணக்கு சொல்லிருந்தாக்கா அப்ப சரணாகதி தோத்து போயிடுதுன்னு சொல்லணும். ஆனா சரணாகதி பண்ணி எந்த வஸ்துவை விரும்புறேரோ அந்த வஸ்துவை காட்டிலும் மிக உயர்ந்ததாக இருந்திருக்கிற ஒரு வஸ்துவை பரதனிடத்துல கொடுத்து அனுப்புறதுனால அவருடைய சரணாகதி பலிச்சு போயிடுச்சு. ஆழ்வார் சாதிக்கின்ற மரவடியை தம்பிக்கு வான்பணயம் வைத்து போய்வானோர் வாழ செருவுடைய திசை கருமம் திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோயில் திருவடிதன் திருவுருவும் திருமங்கை மலர்கண்ணும் காட்டி நின்று ஒருவுடைய மலர் நீளம் காற்றாட்ட ஊதலிக்கும் ஒளியரங்கமே. பெரியாழ்வாருடைய பாசுரம். மரவடியை தம்பிக்கு வான்பணயம் வைத்து போய் பணயமாக பெருமாள் தன்னுடைய திருவடியை வைக்கிற பணயமாக வைக்கிற வஸ்து இருக்க, அந்த வஸ்து நாம விரும்புறத காட்டிலும் விலை மதிப்பு அதாவது மதிப்பு கூட இருக்கிறது தான் அந்த வஸ்துவை தான் பணம் பணயமாக வைக்க முடியும். வீட்டை அடமானம் வச்சு கடன் வாங்குறோம்னாக்க வீடு 10 லட்சம் பொறுமாக இருந்ததுன்னாக்க எந்த காலத்திலையும் இவன் 10 வருஷம் கழிச்சு கூட கடன் திருப்பாது போனான்னா கூட அவனுடைய அசலை தேத்திக்கிற மாதிரி அந்த வீட்டுக்கு வேல்யூ இருந்தாதான் இவனுக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ கடன் கொடுப்பான். நம்ம 1 கிராம் தங்கத்துக்கு 2000 ரூபாயோ 1000 ரூபாயோ கடன் வாங்குறோம் அப்படின்னாக்க இனிமேல் எந்த காரணம் கொண்டும் அந்த தங்கத்தின் விலை 2000 ரூபாய் 1 கிராம் 2000 ரூபாயாக ஆகாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாதான் இப்ப 3000 ரூபாய் விலை இருக்கிற தங்கத்துக்கு 2000 ரூபாய்க்கு கடன் கொடுப்போம். இப்ப பணயமாக பரதனுக்கு வச்சுட்டே தன்னுடைய திருவடினாக்க ராமனை காட்டிலும் அந்த பாதுகை ஒசத்தி என்று ஏற்படுறது. ராமரை காட்டிலும் ராமருடைய திருவடி வசத்தி, திருவடியை காட்டிலும் பாதுக வசத்தியா. அத்ததான் ஆழ்வார் அழகா ஒரே ஒரு வார்த்தையில சொல்ற. மரவடியை தம்பிக்கு வான்பணயம் வைத்து போய் வானோர் வாழ. சத்தியகா பலனை கொடுத்துள்ளாமே அப்பவே அப்படியே திரும்பி வந்துள்ளாமே அப்படின்னா ஏற்கனவே ஒருத்தர் சரணாகதி பண்ணிருக்கா, அவளுடைய சரணாகதிய அவர் சமர்த்திக்கணும். யார் தேவதைகள்லாம் சரணாகதி பண்ணிருக்க ராவண வதம் பண்ணணும்ன்றது அதுக்காக தான். வானோர் வாழ செருவுடைய திசை கருவம் திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோயில் உலகாண்ட திருமால். அவர் அவளுக்கு சரணாகதி பண்ணவாளுக்கு பலனாக இருக்கக்கூடிய ராவண வதத்தை பண்ணிட்டு உலகாண்ட திருமால் கோயில் பரதனுடைய பிரார்த்தனையை ஏத்து உலகாண்டவராக இருந்திருக்கார். ஆகையால பரதனுடைய சரணாகதி எந்த காலத்திலையும் பொய்யாக ஆகல. இததான் சொல்ற அது பாதுகையை இன்னும் கேட்டா ஒரு படி மேல பண்ணி வைக்கிற. பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுறேரா. வாக்கேகரீயசி பிதர் விஹிதேப்ய திருப்தியா மாதன் மனோரத மசேஷம் அவன் ஜெய சென்னி மன்னே ததா ரகுபதி பரதஸ்ய தேனே மாதஸ்துவயைவ மணிமௌழி விசேஷ லக்ஷ்மி. பாதுகையாகிற ஒரு விசேஷ லக்ஷ்மி. பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம்னா என்ன? பட்டாபிஷேகம் அபிஷேகம் பண்ணது மாத்திரமில்ல, அதுக்கு மேல கிரீட்டத்தை தள்ள வைக்கணும். அந்த தலையில இவர் வைக்கிற இவருக்கு அம்மா கைகேயினுடைய பிரார்த்தனை நியாயமான பிரார்த்தனை. அந்த நியாயமான பிரார்த்தனையை யாரும் இது வரைக்கும் தசரத சக்கரவர்த்தி பண்ணி வைக்கல, தானும் பண்ணி வைக்கலன்னுட்டு ஒரு கெட்ட வந்து வந்துட போறதுன்றதுக்காக தான் அவருக்கு உத்தமமான அந்த பிரார்த்தனைய அப்படியே பிரத்யட்சமா நிறைவேற்றுறான். வாக்கே கரீயசு பிதர் விஹிதேப்ய திருப்தியா. அதுல ஒரு அதிருப்தி வந்துடுத்து. என்ன அப்பா என்ன சொன்ன
பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்ன்றது தானே, அவர் ஒத்துண்ட வார்த்தை தானே. அந்த பிதவாக்கிய பரிபாலனம் அங்க இல்லாத போயிட்டு அப்பாவே பண்ணி வச்சிருக்கணும், அப்பவே பண்ணல. ஆகையால மாதர் மனோரதம் அசேஷம் அவன் ஜெயிஷ்யன், அம்மாவனுடைய மனோரதம் பூர்த்தியாச்சா ஆகலையே, கைகையனுடைய மனோரதம் பூர்த்தியாச்சா. தசத்து பரதன் இங்க பட்டாபிஷேகமா பண்ணிண்டார், அவர் தல்ல கிரீட்டமா வச்சிருந்தார், வச்சுக்கலையே, என்ன பண்றது. மன்னே ததா ரகுபதி பரதஸ்ய தேனே, பார்த்தேரா ராமர் நினைச்சேரா என்ன பண்ணணும்னா, ராஜ்ய லட்சுமியை காட்டிலும் மிக உயர்ந்த லட்சுமியாக இருந்து பாதுகா லட்சுமியை அவர் தள்ள வச்சுட்டேரான். மாதஸ்தயைவ மணிமௌலி விசேஷ லட்சுமி, பண்ணத்தினால இந்த பாதுகா தேவியை எழுந்துருளை பண்ணிட்டு பரதன் முறையறான். எங்க எல்லாம் யார் நமக்கு எல்லாம் ஒரு வார்த்தை ஒருத்தர காண்பிச்சுட்டாங்கனாக்கா காண்பிச்ச உடனே அப்புறம் காரியம் ஆயிடுச்சுன்னா அவளை திருப்பி நினைக்காத போகக்கூடாது, அது நினைக்கிறது இல்லை எல்லாரும். அந்த மாதிரி பண்ணல, பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போறேன். சிரசி கிருத்வாது பாதுகே பரதஸ்ததா, சிரசி கிருத்வாது பாதுகே பரதஸ்ததா, தலையில வச்சுண்டு போறேறோம் அந்த பாதுகையை தலையில வச்சுண்டு. அங்க போய் பரத்வாஜரை பாக்குறேன், பரத்வாஜரை பார்த்து கேட்கிறேன், சொல்றேன். பரதராஜர் கேட்கிறார் இவரை பார்த்து, என்னப்பா என்னாச்சு, நீ போனியே வந்துட்டியா, என்ன ராமர் வரையறா, பின்னாடி வந்துட்டு இருக்கா, எங்க வந்துட்டு இருக்க ராமர் அப்படின்னு கேட்கிறேன். அத்தையும் கேட்கிறேன், ராமர் வரமாட்டேன்றேன். சரி வரட்டா போட்டா என்ன பண்ணார்னா, இந்த பாதுகையை என்னட்டு கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் அப்படின்னா. ஓஹோ, அதனால இந்த பாதுகை என்ன இல்லை, இந்த மாதிரி இந்த பாதுகையை நான் வச்சிருந்து நான் பண்ண போறேன், வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப சந்தோஷம் அதை சொல்லி அனுப்பிச்சு ஒரு திருப்தியோட, அவரும் நீ பண்ணினதுதான் ரொம்ப சந்தோஷம், நானும் இதுதான் எதிர்பார்த்தேன், இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லி அனுப்பிக்கிறேன். குஹனிடத்துல சொல்றேன் பாதுகா தேவி, அயோத்திக்கு வரேன் எல்லாத்தையும் அழைச்சிருந்து. அயோத்திக்கு வந்து பார்த்தா, அயோத்தி பார்த்தா ராமர் இல்லாத அயோத்தி அவருக்கு மனசை ஆள உள்ள வார்த்தைக்கே பிடிக்கல. ஆகையால என்ன பண்ணார் அப்படின்னா, உடனே அங்க இதுக்கு வரேன், சரி நான் இனிமே நந்தி கிராமத்துக்கு போயிடுறேன், இந்த சிம்ஹாசனத்துல பாதுகையை எழுந்துருளை பண்ணி நான் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு நான் அந்த பாதுகின்றதான் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி ராஜ்யசாசனம் பண்ண போறேன் நானே, இனிமே நான் நந்தி கிராமத்துக்கு போயிடுறேன், ஆகையால அங்க இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வரேன். அங்கேருந்து நந்தி கிராமத்துக்கு வரேன், நந்தி கிராமத்துல சிம்ஹாசனத்துல பாதுகையை ஏழை பண்ணி அதுக்கு பட்டாபிஷேகம் வச்சு பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பாதுகையினத்துல நிவேதனம் பண்ணி அந்த காரியத்தெல்லாம் பண்ணிட்டு வந்துருக்கு அப்படின்னா. ரக்ஷோவதார்த்தம் மணிபாத ரக்ஷே ராமாத்மனோ ரங்கபதே பிரமாசே ரக்ஷோபகாராதி பவதி விதேனே ராஜன்வதீம் கோசாஜதானீம். சாமி பாதரட்சம் இதுல சாய்கிறார், ஒரு அரசன் நல்ல அரசனா இருந்தன்னா ராஜதானி விளங்குவணுன்றதுக்காக தான் அங்க இருந்தார். இப்போ அயோத்திய ராஜன்வதியாக்க முடியாதுன்னு அந்த வனம் சொல்றார். அதாவது ராமரை பொறுத்த வரைக்கும் அயோத்தி ராஜா இருக்கிறதா இருக்க முடியாது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீ என்ன பண்ண அப்படின்னா ஒரு உபகாரம் பண்ணிருக்க. என்ன உபகாரம், ஒரு உபகாரம் பண்ணா ராட்சசர்களுக்கு அபகாரம் பண்ணிருக்க, ரட்ச மூலமாக உபகாரம் பண்ணிருக்க. ராமர்களுக்கு திரும்பி வந்துட்டோம்னாக்கா ராட்சசர்களுக்கு உபகாரம் பண்ணதாகவும் மக்களுக்கு உபகாரம் பண்ணதாக ஆகாது. ராஜாவா இருக்கிறவன் மக்களுக்கு தான் உபகாரம் பண்ணணும். ராமரை அங்க அணைச்சு வச்சதுனால ராட்சசர்களுக்கு அபகாரம் பண்ணும்படியாக பண்ணிருக்க, மக்களுக்கு உபகாரம் பண்ணதாக பண்ணிருக்க. ஸ்லேஷையா சொல்ற, ராமன் வந்து நீ இருந்து மக்களுக்கு உபகாரம் பண்ணிருக்க என்று சொல்ற. வசிஷ்ட முக்கியர் விஹிதாபிஷேகம் ராஜாசனே தயதோ வசிஷ்டோ பிராமணை சக. கடைசியில சொல்ல போறான் நம்ம, பட்டாபிஷேக காலத்துல ராமர் அவரை உட்காந்து வச்சு மீதி பேரோட கூட பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாருன்னு சொல்ல போறோம். அதே வசிஷ்டால் தான், வசிஷ்டர் தான் இந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாராம். வசிஷ்ட முக்கியர் விஹிதாபிஷேகம் ராஜாசனே ராமநிவேச யோக்யே. ராமர் உட்காண்டுக்க வேண்டியதான சிம்ஹாசனத்துல
பாதுகை எழுந்துள்ள பண்ணி ஒன்னா உட்காத்தி வச்சு உமக்கு பட்டாபிஷேகம் பண்ண, பாதுகா தேவிக்கு பட்டாபிஷேகம் பண்ண. துட்டே அதுஷ்ட அவரங்கேஸ்வர பாதரட்சே, ரங்கேஸ்வர பாதரட்சே ஒன்னு சொன்னார் வால்மீகி முனிவர். அதுதான் கவிநாம் பிரதமஹ, கவிகளுக்குள்ள பிரதமனாக இருந்திருக்கிற வால்மீகி உம்ம ஸ்தோத்திரம் பண்ண பிராச்சேதசஸ்துவாம், இந்த பாதுகையினுடைய பிரபாவம் அப்பேற்பட்டது. அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு சந்தோஷப்பட்டாராம் மகர்ஷிகள்லாம். அந்த பாதுகா பட்டாபிஷேகத்தை எவ்வளவு இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. சுவாமி தேசிகன் 1000 ஸ்லோகம் பண்ணிருக்கார் பாதுகா விஷயத்துல. அந்த 1008 ஸ்லோகத்திலையும் அபிஷேக பத்தத்தின்னு ஒரு பத்தி, அந்த அபிஷேக பத்தத்தில ரமணன்னா சொல்லியிருக்காரு ஒவ்வொரு விஷயத்தையும். அதுக்கே தனியா சொல்லணும், திவிபதம் திவிபதன விதேயம் தேவி ராஜ்யாபிஷேகம் பரதை வயதித்வம் பாதுகே நான்வமம் ஸ்தாஹ கதமிவ ரகுவீர கல்பயேதல்பயத்ன ஸ்திரிஷு சதுரசர பாதை தாதிருஷம் தேவகாரியம். பரதன் மாட்டேன் மாதிரி பாதுகையும் நான் மாட்டேன், எனக்கு சிம்மாபிஷேகம் பட்டாபிஷேகம் பண்ணிக்க மாட்டேன், நான் சிம்மாசனத்துல உட்காந்துக்க மாட்டேன்னு நீ கணக்கு சொல்லிட்டு போயிட்டேயானாக்கா பார்க்கணும். ராமர் பிதிர்வாக்கிய பரிபாலனம் பண்றது, ராமருடைய சரணாகத்தை சம்ரக்ஷிக்கிற பெரிய தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுன்றதெல்லாம் இருந்திருக்க, பெருமாளுடைய சரணாகத்தை தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுன்ற பெரிய தர்மம் இருக்க, அந்த தர்மத்தை அனுஷ்டிக்க வச்சவர் பொய்யில்லாத பண்ணி வச்சது யாருன்னா பாதுக தேவிதானம். பரதனுக்கு ராஜ்யம் அப்பா கொடுத்து சாசனம் பண்ணுனா நீ மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்ச மாதிரி பாதுகா தேவியும் அந்த ராமனுக்கு கைங்கரியம் பண்ணணும். கல்லுலையும் முள்ளுலையும் நீ போயிருந்த என்ன விட்டுட்டு நான் எப்படி போவேன்னு சொல்லி நீ கணக்கு பிடிவாதம் பிடிச்சி முடியாதுன்னு சொல்லி இருந்தியானாக்கா என்ன ஆகும் என்று கேட்டா, ராமர் தேவதைகள்லாம் ராமரிடத்துல பெருமாளிடத்துல பண்ணச்சே அந்த தேவதைகளுக்கு சொன்ன வாக்கியத்துல இருந்து மீறினாயிடுவேர் அந்த சரணாகதி தோத்து போனதா ஆயிடும். அந்த சரணாகதி தோத்து போனதா ஆகக்கூடாது, ராமர் போய் சொன்னவரா ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நீ பட்டாபிஷேகம் பண்ணிண்ட. திவிஷதனு விதேயம் தேவி ராஜ்யாபிஷேகம் பரத இவயதித்வம் பாதுகே நன்பவம் பரதன மாதிரி நீயும் பிடிவாதம் பிடிச்சிருந்தேனா என்ன ஆகும், என்ன ஆச்சரியமான வார்த்தைகள். கதம் இவருக்கு வீரஹா கல்பயே தல்பயத்னஹாம் த்ரிசதுர சரபாதை தாதிருஷம் தேவகாரியம். ஒரு 2-3 பானத்தை விட்டு தேவகாரியத்தை நிர்வாகம் பண்ணேன், ஆனா அதை பண்றதுக்கு எப்படி பண்ணிருப்பேன், பண்ணாததானே போயிருப்பேன். ராமாவதாரமே வியர்த்தமாக இருக்குமே, நீதான் பெரிய உபகாரம் பண்ண அதுக்கே என்று ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சொல்றார். அந்த பாதுகையில எழுந்தருளை பண்ணி, சிம்ஹாசனத்துல எழுந்தருளை பண்ணி பரதன் ராஜ்யசாசனம் பண்ணிந்தேரா. அப்படியேப்பட்ட ஒரு பாதுகா பட்டாபிஷேகம் ஒவ்வொரு விஷயத்தையும். யோகக்ஷேம மகேதேமே பாதுகே ஹேமபூஷிதே ஏதத் ராஜ்யம் மம பிராத்ரா தத்தம் சந்நியாசமுத்தமம் பரத சிரசா கிருத்வா சந்நியாசம் பாதுகே ததாம் அப்ரவீத் துக்கத்தா சர்வம் பிரகிருதி மண்டலம். இந்த பட்டாபிஷேகம் ஆயிடுத்து, வசிஷ்டர் முதலியவர்கள்லாம் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு சிம்ஹாசனத்துல உட்காத்தி வச்சிருக்கா. உட்காத்தி வச்ச பிற்பாடு பரதர் சொல்றேராம், தமிமம் பாலயிஷ்யாமி ராகவாகமனம் பிரதி க்ஷிப்ரம் சம்யோஜயித்வாது ராகவஸ்ய புனஸ்வயம் சரணௌ தௌது ராமஸ்ய த்ரக்ஷ்யாமி சஹபாதுகௌ. இன்னைக்கு நான் உம்ம பாதுகையை நான் சிம்ஹாசனத்துல உட்காத்தி வச்சு இன்னைக்கு நடக்கிற ராஜ்யாரியம் மொத்தத்தையும் ஒன்னு சொல்லி 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 நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னை தினத்துல 14வது வருஷம்ன்றது வரப்போறதுன்றதான் நான் பார்த்துட்டு இருப்பேன். அந்த 14வது வருஷம் வந்த உடனே ராமர் வரணும், ராமர் சிம்ஹாசனத்துல எழுந்தருளணும், சிம்ஹாசனத்துல எழுந்தருளிச்சு உன்னுடைய பாதுகைய ஒன்ன பெருமாளுடைய திருவடியில சேர்த்து நான் ஒன்னையும் பெருமாளுமாக நான் சேவிக்கணும், அதை தான் நான் ஆசைப்பட்டு இருக்கேன் நானே என்று சொல்ற. அபிஷித்தே துமு காகுஸ்தே பிரகிஷ்டமுதி தேஜனே பிரீத்தி பிரீத்தின் மம யசேது ராஜா சதுர்குணம். ராமர் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்,
அப்பவும் அவர் திருவடியில இந்த பாதுகைய காத்திக்கணும், அப்ப மக்கள் மொத்தம் சந்தோஷப்படணும். அப்படி கணக்கு நடந்ததுன்னாக்க எனக்கு பிரீத்தி பவிஷத்தி 4 மடங்கு சந்தோஷம் வரும், நானே ராஜ்யசாசனம் பண்ணனாக்கா என்று பாதுகா தேவிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு பரதர் உரையாற்றுகிறார். மேற்பட்ட பாதுகையினுடைய மகாத்மியத்தை எவ்வளவு சொன்னாலும் போராது. அந்த பாதுகையை நாமளும் தியானம் பண்ணிட்டு அந்த பாதுகையினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் வரணும்னு பெருமாள் பெருமாளை காட்டிலும் இந்த ஒன்னும் அந்த வருஷ பரம்பரையை பார்க்கணும். பெருமாள் வசதி பெருமாளை காட்டிலும் அவர் திருவடி வசதி, அவர் திருவடியை காட்டிலும் அவருடைய பாதுகை வசதி. அப்பேற்பட்ட பாதுகையினுடைய மகாத்மியத்தை எவ்வளவு சொன்னாலும் போற, அதை காண்பிச்சு கொடுத்தவர் நம்ம சுவாமி தேசிகன். அவர் பண்ண உபகாரம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. இந்த சரணகதி சாஸ்திரத்தையே நமக்கு காண்பிச்சு கொடுத்தாரு. இவ்வளவு நாள் நாம பேசினதுக்கு எல்லாம் மூல காரணம் சுவாமியினுடைய சீசூக்திகள் தான். அதுப்படி பற்றி பண்ணி கொடுத்தவர், அவருடைய அனுகிரகம், இது எல்லாம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கணும். இது இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிக்கணும், பாதுகா சாஸ்திரத்தை சேவிக்கணும். இப்படி பண்ணாதான் நமக்கு அந்த அனுகிரகம்லாம் நமக்கு வரும். அது நிச்சயம் நமக்கு நிச்சயம் வரும். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுனால அதுல ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம். இதில் ஒரு மகாவிசுவாசத்தோடு தான் நாம் எல்லாரும் இருக்கோம். இப்படி பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு பரதர் அங்கே இருந்துருக்க, ராமர் சித்திரக்கூட்டத்தில் இருந்துருக்க, திடீர்னு பார்த்தோம்னாக்கா அங்கே எத்தனையோ மகர்ஷிகள்லாம், வால்மீகி முதலிய மகர்ஷிகள்லாம் இருந்துட்டுருக்கான். அவெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொச கொசான்னு பேசியிருந்தாலும் என்ன பேசிட்டு இருக்கா, என்னன்னு தெரியலையே, என்ன பேசியிருக்கான்னு போய் கேட்குறேன். ராமர், நான் எதானா தப்பாக நடந்துட்டேன்னா, லக்ஷ்மணன் எதானா தப்பாக நடந்துட்டானா, அவன் கொஞ்சம் கோபக்காரன் தான், எதனா சீதை எதானா தப்பாக நடந்துட்டாளா, என்ன பண்ணான்னு தெரியலையே, அங்கே குலப்பத்தின்னு அந்த மகர்ஷிகளுக்கெல்லாம் ஒரு இதுவாக ஒருத்தர் இருக்கார், குலப்பத்தியாக இருந்துட்டுருக்கார், அவர் இடத்துல போய் சொல்கிறா, என்ன அபச்சாரம் பண்ணிட்டோன்னு தெரியலையே, நீங்கள்லாம் கிளம்பிட்டங்களே, நாங்கள் இருக்கிறதுனால நீங்கள் கிளம்பிட்டங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னான். ஐயோ அத்தையும் கேட்குறேன், நீங்கள்லாம் போய் நீ எப்பயானா தப்பாக நடந்துப்பியா, லக்ஷ்மணன் எப்பயானா தப்பாக நடந்துப்பானா, சீதை இடத்துல நினைச்சும் பார்க்க முடியாது அவர் தப்பாக நடந்துப்பான்றது, நீங்கள்லாம் ஒன்றும் பண்ணலை. இங்கே கரண் தூஷணன் எல்லாம் ராட்சசன் இருந்துட்டு இருக்கான், அவன்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரகாரமாக எங்களுக்கு ஹிம்சை பண்ணிட்டு இருக்கான், எங்களுடைய தபசு பண்ண முடியாதபடி பண்ணிட்டு இருக்கான், அசுத்தத்தெல்லாம் கொண்டு கொடுக்குறான், கொண்டு போடுறான், அந்த கலசங்கள்லாம் எட்டி உதைக்கிறான், இதெல்லாம் பண்ணுறான். அவளால் எங்களுக்கு வர ஹிம்சையோடு இல்லாத உனக்கும் ஹிம்சை வரப்போகிறதுன்னு எனக்கு எங்களுக்கு எல்லாம் பயமாக இருந்துட்டுருக்கு. அதில் இந்த இடமே வேணாம், நாங்கள்லாம் திருப்பி அவளோட சண்டை போட்டு சபிச்சோ குபிச்சோ எங்களுடைய தபசு தப்போ வலிமையை இழக்க விரும்பலை நான், ஆகையில இங்கேருந்து நாங்க கிளம்பி போயிடுறோம், நான் வேற எங்கேனா ஒரு இடத்துக்கு நாங்க பார்த்து போயிடுறோம், எல்லாரும் மூட்டை கிளம்பிட்டு கிளம்பிட்டாராம். தாமர் யோசனை பண்ணிட்டு இருக்காராம், சரி நாம கொஞ்ச நாள் இடம் இருப்போம், இருக்கலாமா போலாமா, இங்கே இருக்கலாமா எங்க போலான்னுட்டு இங்கனா கிச்சு ராமர் யோசனை பண்ணி பாக்குறேன், சித்திரக்கூட்டம் வரச்சே எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்னு பாக்குறேன், இப்ப இத்தனை பரதன் இத்தனை சைன்யத்தையும் ஆய்ச்சி வந்ததுனால அந்த காடெல்லாம் அழிஞ்சு போயிட்டு, அங்கங்க மாடு யானை குதிரை இப்படி மொத்தம் வந்ததுனால இதெல்லாம் நிறைய மெரிச்சு எல்லாம் அந்த வந்து என்ன மாதிரி இல்லை, அது ரமணீயம் பிரதம் ரமணீயமா இல்லை, சரி என்ன பண்ணலாம், இங்கேருந்து கிளம்பிடலாம், நாம்பளும் தான் கிளம்பிடுவோம் வந்து கிளம்புற, அங்கேருந்து இப்ப 3 பேரும் கிளம்புற போகச்சே தேர அத்ரியினுடைய ஆசிரமத்துக்கு போற, அந்த அத்ரியினுடைய ஆசிரமத்துக்கு போகச்சே அவர் அத்ரியும் அனசுயோ உள்ள இருந்துருக்கா, அத்ரியை போய் சேவிக்கிற, அத்ரியா 3 பேருமா போய் சேவிக்கிறார். சேவிச்ச உடனே சீதையை பார்த்து, இங்க அனசூயா இருக்கா, அவளை போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றார். இது நான் ஊர்ல பார்த்துருக்கேன், சுவாமியை சேவிக்கிறதுக்கு ஆண் பெண் எல்லாருமா தம்பதிகளா இவெல்லாம் வருவா, இவெல்லாம் சேவிச்ச பிற்பாடு அந்த ஸ்திரீக்களா இருக்கவாள்லாம் என்ன பண்ணுவார் சுவாமி, என்ன பண்ணுவார், புருஷால் மாத்திரம்தான் சுவாமி, ஸ்திரீக்களோட எல்லாம் நேரம் அதிகமா பேச மாட்டார் சுவாமி, அவ பேசினாள்னாக்கா அப்பவும் கொஞ்சம் தலை கவுந்தன் தான் பேசுவாரே தவிர ஸ்திரீக்களோட நேரம் பேச மாட்டேன். ஆகையால அவர் சுவாமி என்ன பண்ணுவார்னா, இவெல்லாம் சேவிச்ச பிற்பாடு இப்படி கையை காண்பிப்பேன், உள்ள சுவாமி தேவிகள் இருக்கா பாட்டி இருக்கா அங்க போங்கோ அப்படின்னு அர்த்தம், அதுக்கு அண்ட போயிடுவா, யாரும் இங்க சுவாமி எதிர நிக்க மாட்டார். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அத்தி போய் 3 பேரும் சேவிக்கிறா, ராமரையும் லட்சுமணன் தான் அவர் விசாரிக்க போறேன், சீதை எதிர நிக்கல, இப்பெல்லாம் தான் எல்லாரும் நின்று இருக்கா, இவாளும் பேசிட்டு இருக்கா, புருஷால் பேசுறதுக்காட்டிலும் ஸ்திரீகள் பேசுறதுதான் அதிகமா இருக்குது இப்போ, அந்த ஸ்திரீகள் இவ என்ன பண்ணா அப்படி காண்பிக்கிறாங்க, அனசூயை இருந்துட்டு இருக்கா பாத்துப்பா, அனசூயை இருந்துட்டு இருக்கான்னு இவர் காண்பிச்சு கொடுக்குறேன்.
காண்பிச்சு கொடுத்த உடனே அத்திரி காமிச்சு உள்ள போறா. உள்ள போனா அனசூய இருந்துட்டு இருக்காளா. அனசூய சீதைய பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷமா, அடிக்கடி சீதை நீ வந்திருக்கியா அப்படின்னு சொன்ன. தாந்து சீதாம் மகாபாகம் அனசூயாம் பதிவிரதாம் அபியவாதய சொன்னாம சமுதாகரத்து. என் பேர் சீதை, நான் வந்திருக்கேன் அப்படின்னு விழுந்து சேவிச்சு சொல்றாளாம் சீதா பிராட்டி அனசூய இடத்துல. அப்படி அந்த அனசூய எப்படி இருந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அவளை அப்படியே தூக்கி இருக்கிறாளாம். அப்படியே அனசூய பார்த்தோம்னாக்கா அப்படியே காத்துல ஒடிஞ்சு போற மாதிரி இருந்துட்டு இருக்கா. அதெல்லாம் மொத்தம் நரைச்சு போயிடுத்து. காதல தொங்கின்னு இருக்குது, பெரிய ஒரு குண்டலம் தொங்கின்னு இருக்குது. இப்படி தலையை ஆட்டி ஆட்டி பேசின்னு இருக்கா. இப்படி அவள் இருந்துட்டு இருக்கா. சுவாமி தேவிகளை தான் நான் நினைச்சு பாத்துக்கிறேன். சுவாமி தேவிகள் அந்த காதல அந்த காலத்துல ஓலைன்னு சொல்லுவா, காது ஓலை மூக்கு திருக்குன்னு ஓலைன்னு சொல்லுவா. அந்த ஓலைன்னு சேப்பு கல்லால இருக்கும். அந்த சேப்பு கல்லால இருக்கிற ஒரு காது தோடு, அந்த தோடு போட்டுன்னு இருப்பா. அந்த தோடு அப்படியே காது இழைஞ்சு நீண்டு போயிடும். அது எப்பவுமே கழட்டவே மாட்டா பாட்டி. அது இருந்துட்டு இருக்கும், ஒல்லியா இருப்பா. அதோட மாத்திரம் இல்ல, தலையெல்லாம் நிறைச்சிருக்கும், ஆனா தலை நிறைய முடியோட இருந்துட்டு இருப்பா. இப்படி அப்படியே மல்ல அப்படி முடியாத இப்படி வந்துட்டு இருப்பா, போயிட்டு இருப்பா. சுவாமிக்கு அனுஷ்டானத்துக்கு எந்த குறையும் இல்லாத அப்படி இருந்துட்டு இருப்பா. அத்திரி மகர்ஷிக்கு அனசூய கைங்கரியம் பண்ண மாதிரி சுவாமிக்கு அவ கைங்கரியம் பண்ணிட்டு எழுந்தருள் இருந்தா. அப்ப உள்ள போனா பாட்டி விசாரிப்பா, பொம்மை நாட்டி வந்தாள்னாக்கா அந்த ஸ்திரீக்களை விசாரிப்பா. அந்த மாதிரி உன்னை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, இந்த காட்டுக்கு கணவனோட நீ வந்திருக்கியன்னா இது என்ன எவ்வளவு பெரிய விசேஷம் தெரியுமா. நாட்டுல இருக்கிறவாள்லாம் யாரும் வரமாட்டா, நாட்டுல இருக்கிறதுக்கே கஷ்டம், மொத்தம் காட்டுக்கு போறேன்னா யார் வருன்னு வா கூட. நீ வந்திருக்கிய நகரஸ்தோ வனஸ்தோமா சுபோவா ஜெஜிமா சுபவா யாசாம் ஸ்திரீனாம் பிரியோ பர்த்தா தாசாம் லோகா மகோதயா. எந்த ஒரு பெண்ணுக்கு கணவன் காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தவனும், அவன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும், கணவனே கடவுள்னு யாருக்கு எந்த ஒரு பெண்ணுக்கு எண்ணம் இருந்துருக்கோ அவளுக்குதான் ஸ்ரேயஸ்ஸு. அந்த ரீதியில நீ வந்திருக்கியே, துஷ்டீலகா காம விருத்தோவா தனிர்வா பரிவர்த்திதா. பணம் இருக்கிறவனா இருந்தாலும் பணம் இல்லாதவனாக இருந்தாலும் ஸ்ரீராமாரிய ஸ்வபாவானாம் பரமன் தெய்வதம்பதி. தெய்வதம்பதி உத்தமமான தெய்வத்தம் பதி கணவன்தான்ற ஒரு எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கே, இத்த காட்டுல வேற என்ன விசேஷமா, ரொம்ப சந்தோஷம் எனக்கு, உன்னை பார்க்கச்சேயே எனக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னா. இதெல்லாம் இருக்கு. அப்புறம் அவளை சீதையை கூட்டு கேட்கிறாளாம், நீ சுயம்வரம் பண்ணி ராமனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னா. இப்படி காட்டுக்கு உடனே சீதை சொல்றா, இது என்ன பெரிய விஷயமானா, நீங்க சொல்றது வாஸ்தவமான விஷயம்தான், நான் யாருடைய பொண்ணு, ஜனக மகாராஜா அவருடைய பொண்ணு, யாருடைய தசரத சக்கரவர்த்தியனுடைய பொண்ணு. ஒரு குணமும் இல்லாதவனிடத்திலேயே ஒரு பெண்ணு பிரீத்தியாயிருக்கணும்னாக்க, ராமனிடத்துல இல்லாத ஒரு நல்ல குணங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு நல்ல குணங்களோட இருந்துட்டு இருக்கிற ராமனை நான் என்னுடைய தெய்வமா நினைச்சிருந்த அவர் பின்னோடி வரத்துக்கு எனக்கு பாக்கியம் இருக்கணும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேனே தவிர, நான் எதுவும் கடமையை பண்றேன்ற மாதிரி நினைச்சிட்டு வரல, ஆகையால வந்திருக்கேன் நானு அப்படின்னா. ரொம்ப சந்தோஷமா, எனக்கு ஒரு ஆசையா இருக்கு, நீ இந்த ராமனை எப்படிமா கல்யாணம் பண்ணிண்ட, என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாராம். அதுக்கு சீதா சொல்றாளாம் தன்னுடைய வருத்தாந்தம் முழுக்க சொல்றான். யாருக்குண்ட எப்படி பேசணும்ன்றது முக்கியமான விஷயம், அதை இப்ப பேசுற. என்ன நடந்ததுன்றது அன்னைக்கு நடந்தது. எங்க அப்பா ஜனகராஜா யாகம் பண்ணிட்டோன்ட்டு கலப்பைய கொண்டு உழற, அந்த உழுதுன்னு இருக்கச்சே அந்த புல்லெல்லாம் இருக்க அதெல்லாம் எடுத்து எடுத்து தூர தூர போடுவேன். அந்த தூர தூர போடச்சே பார்த்தோம்னா மண்ணுல நான் ஆட்ட, இதை பார்த்த உடனே மண்ணோட மண்ணா இருந்துட்டு இருக்கச்சே என்னை பார்த்துட்டு, இது குழந்தையா இருக்கு, இது பார்த்தா பெண் குழந்தையாட்டே இருக்கேன்னு அவர் எடுக்கிறேன். எடுத்துட்டு பார்த்த உடனே ஆகாசத்துல இருந்து அசரீர் வாக்கு சொல்றது, இவள் தான் உனக்கு பெண்ணாக போறா, இவள் உனக்கு பெண்ணுன்னு சொன்ன உடனே என்னை பெண்ணா வளர்த்த ஆச்சு. எனக்கு வயசு வந்த உடனே பார்த்தோம்னா ஒரு காலத்துல வந்த உடனே ஒரே விசாரம் வந்து, இப்படி அயோனிஜையாக பிறந்த குழந்தைக்கு எங்கேயான கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, இவளுக்கு தகுந்த மாதிரி யார் பரன் ஆப்பிட போறான்னு ஒரே விசாரம். அப்போ விசாரப்படச்சே வீரிய சுல்கமாக இந்த தனுசை வச்சு யார் இதை
வந்து நிகழ நான் ஏத்துறாளோ அவளுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு எத்தனையோ ராஜா எத்தனையோ பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டா ஒத்தராலையும் முடியல. அப்பதான் விஸ்வாமித்திரர் வந்து சேர்ந்து இவா ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வந்து இந்த ராமன் அந்த தனுசை பார்க்கணும்னு சொல்றான் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன பார்க்கட்டும்னு கஷ்டப்பட்டு இத்தனை பேரா கொண்டு வந்து கொடுத்து 500 பேரா ஓட்டிட்டு வந்து சக்கரம் போட்டின வண்டியில வச்சு அதை கொண்டு வந்தா ராமர் அனாயாசமா எடுத்தார். அந்த உடனே அந்த வில்லே உடஞ்சு போயிடுச்சு. அப்ப பார்த்த உடனே உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தீர்த்தத்தையும் எடுத்துட்டு அங்கேருந்து வரே ரட்சத்தையும் தீர்த்தத்தையும் எடுத்துட்டு வரே. அப்ப ராமர் சொல்றேன், ஆஹா நான் இது பண்ணா கூட எங்க அப்பா சொல்லாத பண்ணிக்க மாட்டேன்ட்டு. அப்ப தசரத சக்கரவர்த்திய வர வச்சு கல்யாணம் பண்ணோம், அப்பேற்பட்ட கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னாராம். சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் இந்த விருத்தாந்த மொத்தத்தையும் கேட்டுட்டு என் தங்கையை லக்ஷ்மணனுக்கு கொடுத்த, அப்புறம் மாண்ட வீசத்துக்கு பரத சதுர்த்தனாளுக்கு கொடுத்த, இப்படி கல்யாணம் எல்லாம் நடந்ததுன்னாலாம் மா உன்ன நான் ஆசைப்படுறேன் மறுபடியும் கல்யாண குலத்துல பார்க்கணும்னு. அன்னைக்கு நான் கல்யாணத்துக்கு வரணும் தான் நினைச்சேன், இவர் எங்கேயும் போக மாட்டேன்னுட்டு நான் கல்யாணம் வந்தேன். அந்த ஆபரணத்துக்கெல்லாம் எங்க போறது அப்படின்னா நான் உறவிக்கிறேன். இப்போ அவளுடைய தப்போ மகிமையினால அந்த கல்யாண கோலத்துல சீதா பிராட்டி என்னென்ன ஆபரணங்கள்லாம் கொண்டு இருந்தாலோ அத்தனை ஆபரணத்தையும் வரவழிச்சு அப்படியே போட்டாங்க. இப்ப முள்ள போ எதிரப்போ இப்ப ராமன் பக்கத்துல நீ நிக்கணும் உன்ன பார்க்கணும் அப்படின்னா இவள் ஒரே சங்கோச்சப்படுறா. ராமன் என்ன சொல்லுவாரோ, நம்ம காட்டுல வந்திருக்கோம் இதெல்லாம் போய் மாட்டிட்டு நிக்கிறதா என்ன சொல்லுவாளோ அப்படின்னுட்டு ராமன் பக்கத்துல இப்படியே போய் நிக்கிறா. அந்த அத்திரியும் அனுசூயுமா இவாள் ரெண்டு பேரையும் பாக்குறாளாம். பார்த்த உடனே ராமருக்கு இவாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதே அப்படின்னு பரம சந்தோஷமா சீதையிட்ட சொன்னேரா சேஷம் வந்துட்டு. ஆனா அங்க என்ன தெரியுமோ இல்லையோ, உள்டா அத்திரி மகர்ஷிக்கும் அனசூயிக்கும் திவ்ய தம்பதிகளுடைய சேவை கிடைச்சிருக்கு. இவா ரெண்டு பேரையும் சர்வாபரண பூஷித்தையான சீதையோட கூட ராமரை எழுந்தருளி அந்த பட்டாபிஷேகம் அந்த கல்யாண திருக்கோலத்துல இவா ரெண்டு பேரும் பார்த்தாலாம். இது பார்த்து அதுக்கப்புறமா சீதா பிராட்டி என்ன சொல்ல, இன்னைக்கு ராத்திரி இங்கேயே இருந்துட்டு போன்னு சொன்னா இன்னைக்கு ராத்திரி அங்கேயே வாசம் பண்ணான்னா அப்பேற்பட்ட திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் வரணும் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். நித்தம் லோகாஸ்தமஸ்தாஸ்துகினோ பவந்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.